வெல்கம் டு டாக்டர் ஸ்மைல். மேண்டிபுலர் கனைன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வேக்ஸ் ப்ளாக் எடுத்துக்க, வேக்ஸ் ப்ளாக்கில் மீசியல், அதுக்கு ஆப்போசிட்டில் டிஸ்டல், வேக்ஸ் ப்ளாக் திருப்பி பக்கல், அதுக்கு ஆப்போசிட் வந்து லேபியல் மார்க் பண்ணிக்கோங்க. மேண்டிபுலர் கனைனுடைய கவுண்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11 மில்லிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. அந்த மார்க்கிங் வந்து வேக்ஸ் பார்க்கில் 4 சைட்ஸும் மார்க் பண்ணிக்கங்க. வேக்ஸ் பார்க் திருப்பி 2 லைன்ஸ் ட்ரா பண்ணுங்க. இந்த 2 லைன்ஸ் எதுக்குன்னா, இன்சைஸ்ல எச்சுக்காக மேலே ஸ்மால் ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணுங்க. இப்போ அந்த ட்ரையாங்கிளுக்கு நேராக கட் பண்ணி எடுங்க. மேலே வந்து கொஞ்சம் வி ஷேப் மாதிரி கட் பண்ணணும். இப்போ நம்ம ரெண்டு பக்கம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீழே வந்து முன்னாடி லிங்குவல் சைடில் வந்து இப்போ ட்ராப் பண்ணுங்க. நான் எப்படி ட்ராப் பண்ணேன் நல்லா பாருங்கள். அங்கே வந்து சிங்கிளும் வரும், அதனால் அந்த பொசிஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ மீசியோ டிஸ்டல் டயாமீட்டர் ஆஃப் க்ரௌன் பார்த்தீங்கன்னா 7 மில்லிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கின்னு அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி அந்த ரிமைனிங் கிற பிளேஸ்லாம் கார்ட் பண்ணிவிடுங்க. கனைன் பார்த்தீங்கன்னா கஸ்பேட், ஏன்னா ஒரு கஸ்ப் தான் வரும், அதனால் வந்து அது வந்து ஷார்ப்பாக வரும். முன்னாடி வந்து கொஞ்சம் பிளண்டாக வரும். அதனால் அதை வந்து கார்ட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் எப்படி கட் பண்ணுன்னு பாருங்கள். சைடில் மீசல் சைடும் டிஸ்டல் சைடும் மேக்ஸ்லரி கனைனோட மேண்டிபுலர் கனைன் க்ரௌன் மெஷர்மெண்ட் தான் 1 மில்லிமீட்டர் அதிகம். அதே ரூட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லரி கனைனுக்கு 17 மில்லிமீட்டர், மேண்டிபுலர் கனைனுக்கு 16 மில்லிமீட்டர். இப்போ லிங்குவல் சைட் திருப்பி கீழே அந்த பொசிஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சிங்கிளம் அடிப்பேன் பாருங்கள். வந்து 2 சிங்கிளல் வரும், மீசோ சிங்கிளல் ஃபோர்ஸா அண்ட் டிஸ்டோ சிங்கிளல் ஃபோர்ஸா. அதை நான் எப்படி கட் பண்ணேன்னு பாருங்கள். நல்லா நிறைய பேர் சொல்கிறீங்க கார்விங் பார்த்துட்டு எங்கே வரலான்ட்டு. கார்விங் பண்ணும்போது மொல்லமாக பண்ணுங்க. எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் வேகமாக பண்ணுறேன். நீங்கள் பார்த்து ஸ்லோவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒர்க் நல்லா வரும். இப்போ நம்ம க்ரௌன் பண்ணிட்டோம். மேலே பாருங்கள், நான் அப்படியே கொஞ்சம் நல்லா பிளண்டாக கொண்டு வந்துக்கிறேன்ட்டு முன்னாடி. இப்போ நம்ம மேண்டிபுலர் கனைனுடைய ரூட் பார்த்தீங்கன்னா 16 மில்லிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணிங்க. இந்த போர்ஷன் தவிர மீதி ரிமைனிங் வேக்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரூட் ட்ரா பண்ணிக்கங்க.
பேஸோட பண்ணலாம். இது நம்மளோட கார்விங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது கற்றுக்குவோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று பேஸோட எப்படி பண்ணது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ ரூட் நீங்கள் ட்ரா பண்ண பொசிஷன் தவிர மீதி பொசிஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறங்க. ரூட் கார்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக கார்வ் பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் இப்போ கார்விங் பண்ணுறதால ரூட் வந்து உடைய நிறைய சான்சஸ் இருக்குது. மேக்லரி கனைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டல் சைடு கொஞ்சம் ரூட் பிளெண்ட் ஆகணும், பெண்ட் ஆகிற மாரி வரும். அதே மேண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீசல் சைடு பெண்ட் ஆகிற மாரி வரும். பாருங்கள் நான் எப்படி அந்த பெண்ட் ஆகிற பொசிஷன் வந்து எடுக்கிறேன். ரூட் கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆச்சுனா கூட அதை வச்சு நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் எப்படி அந்த பெண்டாயர் பொசிஷன் எடுக்கிறேன்னு பாருங்க. பாருங்க நான் இவ்வளோ ஸ்லோவாக கார் பண்ணுறேன்ட்டு. பார்த்து ஸ்லோவாக பண்ணுங்க ரூட்டு. இப்போ கார்டிங் பண்ணி முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட்டு பாலிஷ் பண்ணுறோம். சில்க் கிளாத் எடுத்து நல்லா பாலிஷ் பண்ணுங்கள். பாலிஷ் பண்ணும் போது தான் ஸ்லோவாக பாலிஷ் பண்ணுங்கள். இப்போ பாலிஷ் பண்ணிட்டோம், இப்போ சர்வைக்கல் லைன் ட்ரா பண்ணலாம். சர்வைக்கல் லைன் பாருங்கள் எப்படி ட்ரா பண்ணுறன்ட்டு. சர்வைக்கல் லைன் ஆஃப் மீசில் பார்த்தீங்கன்னா 2.5 மில்லிமீட்டர், அது சர்வைக்கல் லைன் ஆஃப் டிஸ்டல் பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். கனெக்ட் பாருங்கள் நான் மேலே மீசல் சைட் அண்ட் டிஸ்டல் சைட் எப்படி கொண்டு வந்துருன்ட்டு. ரூட் பாருங்கள் நான் எப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிறேன்ட்டு. பின்னாடி லிங்குவல் சைட் பாருங்கள் சிங்கிளம் எப்படி இருந்து மாண்டிபிள் கனைன் கார்விங் பண்ணிட்டோம்.